வெஜினல் டெலிவரினா பார்த்தீங்கன்னா சில சமயம் 12-14 மணி நேரம் அம்மா 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 அந்த குழந்தை வலியோடு தவிச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ ஒரு குழந்தை வந்து என்கிட்ட, டாக்டர் எனக்கு வந்து தயவுசெய்து உங்கள் ஆளுங்கிட்ட சொன்னால் எனக்கு 12 மணி நேரம் தவிக்கப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால், நம்ம ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அடிப்படை உரிமைகள்னு இருக்குது கான்ஸ்டியூஷனுடைய அரசியல் சாசனத்துடைய முன்னுரையில், ரைட் டு லைஃப், எனது வாழ்க்கையை எப்படி தான் வாழ முடியும்னு 18 வயசுக்கு மேற்பட்டு யாரும் சொல்லலாம். ஸோ எந்த பெண்ணும் எனக்கு வந்து சிசேன் வேணும்னா எந்த ஜாம்பவனாலும் வந்து இல்லை நீ வெஜினல் டெலிவரி தான் பண்ணுன்னு சொல்ல முடியாது. எனக்கு 12 மணி நேரம் வழி வேணாம், எனக்கு 45 நிமிஷம் டக்குன்னு சிசேன் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னால் யாராலும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த குழந்தை வந்து நேச்சுரல் டெலிவரியாக பெறும்போது இந்த வெஜினாவில் வந்து ஒரு சில கிருமிகள் இருக்குது, ஒரு சில இல்லை கோடிக்கணக்கான கிருமிகள். அந்த கிருமிகளோட பேத் பண்ணி அப்படியே இந்த குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு பல விஷயங்களுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி வருது. நான் எல்லாத்தையும் ரெண்டு பக்கம் அந்த ரெண்டையும் நான் சொல்லிடுறேன். ஒரு வெஜினல் டெலிவரியில் அந்த தாய்க்கும் அந்த சேய்க்கும் ஒரு தனியான ஒரு ஒரு பாண்ட், ஒரு பந்தம் ஏற்படுது. என் வழியாக என்னுடைய தசைகளை பிச்சுட்டு பிறந்த மகனே வா அப்படின்னு சொல்லி வைக்கிற ஒரு குழந்தை, தாய்க்கு ஒரு சேய்க்கும் ஒரு பந்தம் ஏற்படுது. அது வந்து சிசேரியனில் வந்து டப்புன்னு அறுத்து கொடுக்குறாங்களோ, அதே போல் வெஜினல் டெலிவரியில் 6 வாரத்தில் எப்பேற்பட்டு கிடிச்சிட்டு வந்தால் கூட 6 வாரத்தில் எல்லாம் நார்மலாகிடும். சிசேரியனில் காம்ப்ளிகேஷன் இல்லைன்னா 6-8 வாரம் ஆகலாம். ஒரு சிலருக்கு சிசேரியனில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, 2-3 மாதத்துக்கு அங்கே ட்ரெஸ்ஸிங் கிசிங்னு பண்ணியிருக்கணும். ஸோ வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் நல்லதும் கெட்டதும் இருக்குது. நாம் வந்து ஒவ்வொரு பெண்ணுடைய குறிப்பிட்ட அந்த பெண்ணுடைய ஆசா பாசங்களை பார்த்து அவங்களுக்கு என்ன, அந்த குழந்தைக்கும் தாய்க்கு என்ன தேவைப்படும், அப்படி பண்ணுறது ஞானம் ப்ளஸ் விஞ்ஞானம். இல்லை இல்லை சிசேரியன் பண்ண நான் ஒன்று உள்ளே தள்ளிடுவேன்னு சொல்கிறது கண்மூடித்தனம்னு எல்லோரும் முன்னாலையும் நான் சொல்ல விரும்புகிறேன். பட் ஒரு ஃபைனல் திங், உங்களுக்கு எல்லோரும் ஒரு ஒரு அட்வென்ச்சர் பண்ணுற விருப்பம் இருந்துச்சுன்னா, இப்போ நான் ஒரு தாயாக இருந்துட்டு இப்போ எனக்கு ஒரு குழந்தை நான் பெற்றுக்கணும்னா, நான் வந்து நேச்சுரல் வாட்டர் டெலிவரி சூஸ் பண்ணுவேன். எப்படி ஒரு மீன்களுக்கெல்லாம் தண்ணியில் வர மாதிரி, தண்ணியில் அவ்வளோ அழகாக குழந்தை நீந்திட்டு வந்து மேலே ஒரு பெரிய பிரெத் எடுக்கும். தே சே தட் இஸ் த பெஸ்ட் திங் டு ஹேப்பன்.